எரிவாயு சிலிண்டர் விலையை தொடர்ந்து உயர்த்தி வந்த மத்திய பாஜக அரசு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் விலையை குறைத்திருப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இதுவரையில் ஓபிஎஸ் சொன்னது எதுவுமே நிறைவேறல, இதுவும் நிறைவேறல. நினைக்கூடாது. ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து பயனாளிகள், நான் ஒன்றும் அதில் பயணிக்கல, பயனாளிகளுடைய கருத்து கேட்டு அதுக்கு பிறகு நான் சொன்னேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து 2029 அமல்படுத்தலாம் என்ற வகையில் பேசப்பட்டு வருது. இந்த தேர்தலிலே அவர்கள் வரமாட்டார்கள். 2024 மோடி காலியாகிறார். அதுக்குரிய சாத்திக்கு ஒரு இடம் பிரகாசமாக தென்படுகிறது. ஆகவே 2024 அவர் வராத போது 2029 பற்றி பேசுறது ஒரு லோக்கல் ஸ்டாண்டே இல்லை.